வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். பொங்கல் 2020 மகிழ்ச்சிகரமான நாள். 4 நாட்கள் வெகு சிறப்பாக மகிழ்ச்சியோடு அனைவரும் பொங்கல் கொண்டாடினோம். பொங்கலை பற்றிய ஒரு சிறப்பான பார்வை இந்த நிகழ்ச்சி. தைமதி பிறக்கும் நாள், தமிழர் தங்கள் செம்மை வாழ்வின் சிறப்பு நாள். வீடெல்லாம் பாலும் வெள்ளப்பாகும், பருப்பு நெய் ஏலம் புது நெருப்பில் ஏற்றி அரிசியை பண்ணிலே பண்ணி பொங்கல் தமிழர் எண்ணிலே மகிழ்ச்சி ஊறும் இன்ப நாள். இந்த நாளை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலில் நம்மோடு கலந்து கொள்கின்ற விருந்தினர்கள் இருவரையும் நாம் அறிமுகம் செய்கின்றோம். ஏற்கனவே உலகம் எங்கும் அறிமுகமானவர்கள். தன்னுடைய எழுத்தென்னும் ஏறு ஊட்டி, கருத்தெனும் விதையை ஊன்றி, கால விளைச்சலினும் பல இலக்கிய படைப்புகளை படைத்துள்ள கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள், வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே உலகெல்லாம் ஒலித்த அந்த இனிய குரல், தமிழ் நெஞ்சங்களில் சிந்தனைகளில் ஊன்றியுள்ள அந்த குரலின் சொந்தக்காரர் கலைமாமணி சுப்பு ஆறுமுகம். அவரின் அருந்தவ புதல்வி வில்லிசை கலைஞர் கலைமாமணி திருமதி பாரதி திருமகன், வணக்கம். பொங்கலை வெகு சிறப்பாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அந்த காலத்தில், பண்டைய காலங்களில் பொங்கல் பற்றிய பல செய்திகள் இருக்கின்றன. இந்த பொங்கலுடைய தோற்றம் அப்படி ஏதாவது உண்டா உங்களுடைய பார்வையில் ஒரு எழுத்தாளராக? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்கள் தொடக்கத்தில் முன்னுரையில் சொன்ன கவிதை பாரதிதாசன் தானே? ஆம், பாரதிதாசனுடைய கவிதை. பழைய இலக்கியங்களில் பொங்கல் அப்படிங்கிற பெயர் இல்லை, ஆனால் கலித்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, பரிபாடல், இதெல்லாம் தை மாதம், தை மாத சிறப்பு, தை நீராடல், அப்படி பல செய்திகள் வருது. எனவே ஒரு காலத்திலிருந்து இந்த பொங்கல் என்கிற பண்டிகை, பொங்கல் என்கிற பெயர் இல்லாவிட்டாலும் கூட கொண்டாடப்படுகிற ஒரு மரபு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இலக்கியத்தை பார்த்தா புரிஞ்சுக்க முடியுது. இந்திர விழா கூட பொங்கல் நேரத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பல தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு பொங்கல் என்ற போதே நமக்கு மகிழ்ச்சியாக நினைவுக்கு வருவது பழைய கலைகள், பாரம்பரியமிக்க கலைகள். திருமதி பாரதி அவர்கள், பழங்கால கலைகளோடு பொங்கல் என்பது தொடர்புடையது, அதை பற்றி உங்களுடைய சிந்தனை ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது? அருமையாக சொல்லப்போனால், பொங்கல் என்பது தமிழர் திருநாள், வில்லுப்பாட்டு என்பது தமிழர் கலை, கூட இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கலாம், ஆதித்தமிழன் கலை. எப்படி வந்து பொங்கலில் பால், வெல்லம், அரிசி மூணும் இருக்கோ, அந்த மாதிரி வில்லுப்பாட்டில் இயல், இசை, நாடகம் மூன்றும் இணைந்து இருக்கிறது. ஆதித்தமிழ் கலையான இந்த வில்லுப்பாட்டு இருக்குன்னு சொல்கிறப்பவே ஒன்று தெரியுது, மற்ற எல்லா கலையும் இருந்திருக்கிறது என்று. நாட்டுப்புற கலைகளுக்கு ஏற்றம் கொடுப்பதற்கென்றே பிறந்த பண்டிகை தான் இந்த பண்டிகை. ஏன்னா இந்த பொங்கல் கொண்டாடப்படுவதே உழவனுக்கு சிறப்பு செய்யும் விதத்தில் தான். அதனால் உழவனுக்கு அந்த மனக்களைப்பு தீர, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் மேலே இருக்கிற சூரியனும் கீழே இருக்கிற உழானும் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு ஞாயிறே கிடையாது, சண்டையே கிடையாது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு விடுமுறை நாள் கிடையாது, என்றைக்கும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஞாயிறு சூரியன், அதே மாதிரி உழவனும் தான். அவர்களுக்கு களைப்பு போக்குவதற்காக கரகாட்டங்கள் நடக்கும், பொம்மல் ஆட்டங்கள், தோல்பாவை கூத்துக்கள், சிலம்பாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம், இந்த பொங்கலாட்டம் என்ன இருக்கு, அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைகளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய அருமையான பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. ஆனால் எங்களோட வில்லுப்பாட்டில் ஒரு சனி பொருத்தம் இருக்குது. என்ன தனி பொருத்தம்னு கேட்டிங்கன்னா, வில்லுப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு போகி இருக்குது. என்ன, பழசெல்லாம் நீக்கிற மாதிரி, மாசுகளையெல்லாம் நீக்கிற மாதிரி. இந்த நேரத்தில் ஒரு ஒரு இலக்கியபூர்வமான ஒரு கேள்வியை நான் திரு திருப்பூர் ஐயாட்ட கேட்கணுன்ட்டு சொல்கிறேன். அந்த நம்ம அந்த வில்லுப்பாட்டு அந்த போகியை பற்றி பார்க்குறது, இந்த போகின்ற பெயர் அதுக்கான ஏதாவது காரணம் இருக்குது? அது என்ன போகி? ஏன்னா எனக்கு எல்லாமே ஆங்கிலத்தில் போகின்னா இந்த ரயில்வே போகியை பற்றி தான் நினைவு வருது. ஆனால் தமிழர் பண்பாட்டில் இப்போ ஒரு பண்டிகைக்கு போகி என்ற ஒரு பெயர் இருக்கிறது, அதுக்கான காரணம் என்ன? போக்கி அப்படிங்கிறது தான் போகின்னு வந்ததில் சிலருடைய கருத்து. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே இலக்கணம். பழையவற்றை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கழிச்சிடணும். டயரெல்லாம் வந்து எரித்து அந்த புகையெல்லாம் உண்டு பண்ணக்கூடாது. மற்றபடி பழைய விஷயங்களை அப்புறப்படுத்தணும். ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற பழைய விஷயங்களை அப்புறப்படுத்தினா தான் புதுசு கொண்டு வந்து வைக்க முடியும். மனமும் ஒரு வீடு,
மனதில் இருக்கிற பொறாமை, வஞ்சம், பழைய தேவையற்ற நினைவுகள் அதெல்லாம் அகற்றிட்டு புதிதாக வாழ்க்கையை, இன்று புதிதாக நினைவுகளை போக்கிவிட்டு, இது ஒரு ஞானத்தீயால் அதை எரித்துவிட்டு புதியதை மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக அந்த போக்கி என்பது. சரி, உங்களுடைய பார்வையில் அந்த போகியை தொட்டு அந்த வில்லுப்பாட்டை சொன்னீங்க இல்லையா, சொல்லுங்கள். வில்லுப்பாட்டை என்பது ஒரு தீய எண்ணங்களை மக்களிடமிருந்து போக்குவதனால் போகி பொங்கல். பொங்கலுக்கும் பானை உண்டு, வில்லுப்பாட்டுக்கும் பானை உண்டு. அதனால் பொங்கல் பானை பொங்கல் எங்கள்கிட்டயே பொங்கலுக்கும் பானை இருக்குது. அடுத்தது மாட்டு பொங்கல். இந்த வில்லில் வச்சு நாங்கள் இப்படி தட்டுறோம் இல்லையா, அது மாட்டினுடைய நரம்பு. செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்த நரம்புகள் அற்புதமாக தாளம் கொடுக்கும். கடைசியாக உள்ளது காணும் பொங்கல். வில்லுப்பாட்டுங்கிறதே மக்களை காணும் பொங்கல் தான், தமிழ் பொங்கல் தான். ஆக வில்லுப்பாட்டுக்கும் பொங்கல் பண்டிகைக்கும் நிரம்ப பொருத்தம் இருப்பதனால் அன்று முதல் இன்று வரை சிறப்பாக நடக்கும். நீங்கள் சொன்னால் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, அதில் இரண்டு வரிகளை பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக. முதல்ல நாங்கள் வந்து எதிராளி கிளாப்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையா, நாங்களே கிளாப்ஸ் கொடுத்துப்போம். அது அப்புறம் நம்ம சொன்னவொடனே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளாப்பும் ஒரு கலை தானே? ஆமாம், அருமையான கலை. அது உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. குத்து விளக்கினை ஏற்றி வச்சு, கும்பிட்டு சூரியனை இழைச்சு, வாசலில் முழுதும் பூக்கோலம், வண்ண வண்ணமாய் மா கோலம், பூசை பொருட்கள் தாம்பாளம், பூவுடன் மஞ்சள் கற்பூரம், முக்கூடல் போல மூணு கல், முக்கோணம் போல அடுக்கி வச்சு, பொங்கப்பானையில வர்ணமிட்டு, புது புது சித்திரம் தீட்டி வச்சு, அடுப்பில் வச்சு பத்த வச்சு, அக்னி தேவனை வணங்கி நின்று, பொங்கலோ பொங்கல் பொங்கல் அடி, பொங்கலோ பொங்கல் பொங்கல் அடி அப்படின்னு. கும்மியெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு, ஆனால் அந்த கும்மியை எல்லா சந்தங்களும் வில்லிசையில் வந்துவிடும். அந்த தோல்பாவை கூத்து பாட்டு, பொம்மலாட்ட பாட்டு, எல்லா பாட்டும் வில்லுப்பாட்டில் வரும். அப்போ இதை பாடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து, தன்னுடைய களைப்புகளை மறந்து, உழைத்த கைகளினுடைய களைப்புகள் நீங்கி, கைத்தட்டி கலையில் ஈடுபட்டு தலைப்பொங்கல் கலைப்பொங்கல் ஆகிடும். உழைத்து உழைத்து அவர்கள் ஈட்டிய பொருள், அந்த புத்தரிசி கொண்டு பொங்கல் எடுக்கிறார்கள் இல்லையா. இந்த பொங்கல் பானைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது, அப்படி ஏதான ஒரு செய்தி இருக்கான? இந்த பொங்கல் பானை என்பதற்கு அதில் எல்லாம் மஞ்சள் எல்லாம் கட்டி அதுக்கான அலங்கரித்து, அது ஒரு மக்கள் அனைவரும் வித்தியாசமாக நேரம் காலெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. இதுக்கான ஏதான ஒரு வழிமுறை அந்த பானையை பற்றி சொல்லுங்கள். அருமையான விஷயம். அதாவது பொங்கல் பானை என்பது, இப்போ நம்ம குக்கரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொங்கல், ஆனால் முதல்ல குக்கர்லேயே இப்போ மஞ்சள்லாம் கட்டுறாங்க, மஞ்சள்லாம் கட்டிடுறாங்க, வளர வேண்டியதானே நம்மளும். ஆனால் அந்த பொங்கல் பானை அவங்க ஏன் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கல் பண்டிகையே மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரு பாலம். மண் என்பது நிலம், இந்த நிலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட பானை. ஆனால் அந்த பொங்கல் பொங்கி வழிவதோ பார்த்து எரிவதோ சூரியனை பார்த்து, அதனால மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரு தொடர்பு தான் இந்த பொங்கல் பானை. அது மட்டுமில்ல, ஐந்து பூதங்களுக்கும் இந்த பொங்கல் பண்டிகையில் தொடர்பு இருக்கு. எப்படி வந்து மண் நிலமாகிறது, நெருப்பு, அதே மாதிரி நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண், நீரை ஊற்றி தான் பொங்கல் செய்கிறோம், விண்ணை பார்த்து எரிகிறது, ஆகாயத்தில் இருக்கும் சூரியனை பார்த்து வணக்கம் செய்கிறோம். ஐந்து பூதங்களுக்கும் வணக்கம் செய்யும் ஒரு அற்புதமான காட்சி தான் அந்த பொங்கல் பானைக்கு. இன்னொன்று, மனுஷன் சிரிக்க பிடிச்சதே அந்த பொங்கல் பானையை பார்த்து தான், அன்போடு சிரிக்கிறான் அல்லவா, அந்த சிரிப்பதே பொங்கல் பானையை பார்த்து என்று சொல்லும் அளவுக்கு பானைக்கும் வில்லிசை பானைக்கும் பொங்கலுக்கும் சம்பந்தம் உண்டு. உண்மைதான். ஏன்னா அந்த மங்கையர் வார்த்த அந்த செந்தி, அந்த செந்தியில் வந்து அந்த பானையை வச்சு வார்த்தாங்க இல்லையா, மங்கையர் வார்த்த அந்த செந்தி அந்த புதுக்கலத்தில் எழுந்த தீஞ்சுவை பொங்கல். இந்த வரிகள் எல்லாம் இருக்குன்னா சீவக சிந்தாமணியில் எழுந்த தீஞ்சுவை பொங்கல், அந்த எழுச்சி அந்த இடத்துல காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லும்போது நடுவில் இந்த அருமையாக அந்த மாடுகளை தொட்டு சொன்னீங்க ஐயா. நம்ம வந்து மாட்டுப்பொங்கல், நம்ம பிரதானமாக இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் தினம், அதுக்கு முன்னாடி வந்து மாட்டுப்பொங்கல் இல்லையா. மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு காரணம் என்ன? இல்லை தொண்டு தொட்டு ஏதான சிற்பங்களில், இலக்கியங்கள்லையோ சிற்பங்கள்லையோ அல்லது எழுத்துருவிலையோ இப்படிப்பட்ட பொங்கல் இருந்திருக்கா? ஏறு தழுவுதல்னு சொல்லி மாடு பிடிக்கிற விளையாட்டுகள் இருந்திருக்கு. பழைய காலத்து போர் முறையில் மாடுகளெல்லாம் விரட்டிட்டு போன பிறகு தான் அந்த மாடுகளை திரும்ப கைப்பற்றுறதுக்காக போர் நடந்தது. அது மாதிரி மாடுகளுடைய முக்கியத்துவம், மாடுனா செல்வம்னு கூட அர்த்தம். அந்த காலத்தில் ஒருத்தருடைய எவ்வளவு மாடு இருக்கோ அதை பொறுத்து அவர்கள் செல்வந்தர்களாக உணரப்பட்டார்கள். இந்த பொங்கலுடைய சிறப்பம்சமே மனிதர்கள் மேலே மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்கள் மேலேயும் நமக்கு அன்பும் பரிவும் மரியாதையும் வரணும் அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு பண்டிகையாக அது இருக்குது. அதனால் நமக்கு கடுமையாக அந்த விவசாயத்தில் உழைக்கிற அந்த மாடு, அதற்கு நன்றி தெரிவிக்கிற முகமாக இந்த மாட்டு பொங்கல்னு கொண்டாடுறோம். புராண கதைகளில் சிவபெருமானுடைய மாடு, அதை அந்த நந்தி
அதன் காரணமாக அந்த நந்தியை வழிபடுகிற வகையில் மாட்டு பொங்கல் வந்ததுன்னு அது ஒரு தனி கதையை சொல்கிறாங்க. இந்த வழிபாடு சரி, ஆனால் அந்த மாட்டை வந்து பிடிக்கணும் அடக்கணும் அந்த மாதிரி ஒரு நான் ஜல்லிக்கட்டு சொல்கிறேன். அந்த காலத்திலேயே ஏறு தழுவுதல் இருந்திருக்கு, அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஜல்லிக்கட்டு இந்த காலத்தில் வருது. ஜல்லிக்கட்டினுடைய உரிமையை போராடி பெற்றுவிட்ட காலம். நீங்கள் சொன்ன எனக்கு வந்து நினைவு வருது, கலித்தொகையிலே ஒரு பாடல் ஒன்று என்னென்னா, கோடையற்ற கோல் அஞ்சுவானை மறுபிறப்பிலும் அது மறுமையிலும் புல்லாள் ஆய மகள்னு அப்படின்னா, அந்த அந்த மாட்டினுடைய கொம்பை பிடிக்காதவனை இந்த பிறப்பில் மட்டும் இல்லை அடுத்த திருவள்ளுவர் கல்வியில் சொல்லுவார்ல, எழுமையும் மேயமாக படைத்துன்ற ஒரு கல்வியினுடைய சிறப்பு ஏழு பிற, அந்த அடுத்த மறுபிறவியில் கூட அவள் மணக்க மாட்டாளாம், புல்லாள் ஆய மகள்னு சொல்லிட்டு ஒரு கலித்தொகையில் அருமையான பாடல் இருக்குது. அது இந்த ஏறு தழுவுதலை பற்றி சொன்னீங்க, இந்த ஜல்லிக்கட்டு அதிகம் இந்த பெயர் காரணம் ஏதாவது இல்லை, அல்லது வந்து அதை தொடர்புடைய சிந்தனைகள் ஏதாவது நம்ம பேசலாம். ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு தமிழில் ஒரு மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதின அற்புதமான ஒரு நவீனம் வந்திருக்கு, அது சீசு செல்லப்பா எழுதின வாடிவாசல். இன்றைக்கி கூட இந்த வாடிவாசலை படித்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டு இருந்தது, இந்த மாடு மேலே மனிதர்கள் எவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க, அதுக்கு பின்னணியில் இருக்கிற உளவியல் பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த நாவலில் விரிவாக பேசப்படுது. அதனால் நீங்கள் வந்து கலித்தொகையில் இருந்தெல்லாம் உதாரணம் கொடுத்தீங்க, அந்த காலம் தொட்டு இன்றைய சீசு செல்லப்பா காலம் வரையில் தமிழர்கள் அப்படி வரிசையாக அந்த மாடை வந்து கொண்டாடி இருக்காங்க. மஞ்சு விரட்டுகள் அது ஏறு தழுவுது. ஆமாம், தொடர்ந்து வந்து அது உண்மைதான். ஏன்னா நம்ம தமிழர்களை பொறுத்தவரையும் அந்த எந்த தீங்கும் வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக, ஏன்னா வேறு நாடுகளில் மெக்சிகோ போர்ச்சுகல் ஸ்பெயின் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கொல்லக்கூடிய ஒரு விளையாட்டாகத்தான் செய்வாங்க. ஆனால் தமிழர்கள் அதை ஏறு தழுவி அதை பாராட்டி தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதாக சொன்னாங்க. அருமையாக இருந்தது. தழுவுதல் இல்லை, தழுவி அந்த சல்லி, இந்த சல்லிக்கட்டுன்றது அந்த சல்லின்னு அந்த காலத்தில் நாணயங்களத்தினையும் சல்லின்றாங்க இல்லையா, சல்லிக்காசுன்றாங்க, அந்த சல்லிக்காசை ஒரு இதில் பொட்டலமாக முடிஞ்சு அதை வந்து கழுத்தில் அணிந்துவார்கள். அதாவது அந்த மாட்டினுடைய கழுத்தில் இல்லை கொம்பில், அதை போய் பிடிக்கிறதுனால அந்த சல்லிக்கட்டுதல், சல்லிக்கட்டுதலை பிடிக்கிறதுனால சல்லிக்கட்டுன்னு வந்ததுன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு குறிப்புகளும் இருக்குது. அருமை அருமை. இப்போ நம்ம அந்த அடுத்தது காணும் பொங்கல். ஆமாம், அந்த காணும் பொங்கல் குறிப்பாக கன்னிப்பெண்கள் அத்தனை பேரும் கூடி செய்யக்கூடிய அந்த ஒரு பொங்கல் பற்றி என்ன, அது இன்றைக்கி இருக்கா? காணும் பொங்கல் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கும் இருக்குது, ஆனால் இருக்கவும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரம்பரிய மனம் மிகுந்த வீடுகளில் இன்றைக்கும் இந்த கன்னி பொங்கல், காணும் பொங்கல், காணும் பொங்கல் என்பது மருவி வந்தது அப்படின்னு தான் வரலாறு சொல்கிறது. நல்லவற்றை கண்டாலே அது பொங்கல் தானே. அந்த கன்னி பொங்கல்ங்கிறது என்னென்னா, வீட்டில் உள்ள கன்னியர்கள், அதாவது திருமணம் ஆகாத பெண்கள், ஆக வேண்டிய பெண்கள், பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி, மொதல் நாள் எந்த பானையில் நம்ம மஞ்சளை கட்டி வச்சோமோ அந்த மஞ்சளால் இந்த பெண்ணுக்கு சீதனம் கொடுத்து வரவேற்று, பெரியவங்க கிட்டலாம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி, சரியாக சொல்ல போனீங்கன்னா அது ஒரு ஹோலியான பண்டிகை. காணும் பொங்கல் என்பது நட்பையும் உறவையும் நல்ல நண்பர்களையும் எல்லாரையுமே சேர்த்து நம்ம எல்லாரும் சந்தோஷமாக பேசி நட்பு, எப்படி பொங்கல் இணைக்கிறதோ அப்படி நட்பு இணைக்கணும், உறவு இணைக்கணும், சகோதரத்துவமாக வரணுங்கிறதா. இப்போ குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிறைஞ்சிருக்கு சில இடத்துல, கண்டிப்பாக நிறைஞ்சுதான் இருக்குது சில இடத்துல. தான் இதை வந்து ஒரு ஹோலிடேவாக நினைக்காம ஹாலிடேவாக நினைக்கிறவங்க, ஜாலி டேவாக நினைக்கிறவங்களும் இன்றைக்கி போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இது விநாயகர் கதை மாதிரி தான், அம்மா அப்பாவே சுற்றி வந்து உலகம்னு சொன்னார்ல, உலகத்தை சுற்றி பார்க்குறத விட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி சுற்றி வந்தாலே விநாயகருக்கு கிடைச்ச மாதிரி ஞானப்பழம் காணும் போங்கடே ஜாலிடேன்னு சொன்னீங்க. எங்கள் வீட்டில் அது வந்து போலிடேன்றாங்க, அந்த உணவு வந்து போலி செய்வாங்களா? போலி செய்வாங்க பலே. இந்த பொங்கலுக்கான உணவு வகைகள், அதை பற்றி கூட இப்போ நான் ஒரு பெண்மணிகிட்ட கேட்குறத விட உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பொங்கலுக்கான உணவு வகைகளை பற்றி உங்களுடைய சுவை, உங்களுடைய எப்படி சுவைச்சிருக்கீங்க? காணும் பொங்கல்ங்கிறது இப்போ பல இடங்களில் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நகரத்தை பொறுத்தளவில் காணும் பொங்கல் உறவினர்களை சென்று காணும் பொங்கல் இல்லை, தொலைக்காட்சி காணும் பொங்கல், வீட்டில் உட்காந்து இந்த பட்டிமன்றங்களை பார்க்குறாங்க. உணவு வகையில் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு சகோதரனை நினச்சி சித்திராண்ணங்கள்னு சொல்லக்கூடிய தேங்காய் சாதம் புளி சாதம் இதெல்லாம் பண்ணி காக்காய்களுக்கு படைக்கிற ஒரு மரபு இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு மரபு இருக்குது. அதாவது பெண்கள் புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகும் காணும் பொங்கல் என்று தன்னுடைய சகோதரனுடைய உடல் நலத்திற்காக இறைவனை பிரார்த்தனை பண்ணுற ஒரு மரபு நம்முடைய காணும் பொங்கல் தினத்தன்று அனுசரிக்கப்படுது. உணவில் வந்து தீபாவளினா பல வகையான பலகாரம், மேலும் தீபாவளி ஒரு நாள் தான், பொங்கலில் விசேஷமாக பொங்கலுங்கிற ஒரே பலகாரம், ஆனால் நாலு நாள் கொண்டாடுறோம் அதை. அந்த பொங்கலை பண்ணுறது
பிற மதத்தவர் நம்முடைய அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து அவங்களுக்கெல்லாம் அந்த பொங்கலை கொடுக்கறது, அவங்க வந்து பொங்கல் வாழ்த்து நமக்கு சொல்கிறது, மதம் கடந்து எல்லோராலும் எல்லா தமிழர்களாலும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் திகழறது சிறப்பு. ஆமாம், நண்பர்களை வந்து காணும் பொங்கல் என்று போய் பார்க்கிறது. இந்த மாதிரியான கண்ணோட்டங்களில் இன்றைய நாகரிக உலகில் காணும் பொங்கல் பாரம்பரிய உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் பொங்கல் அமைகிறது. அந்த காலத்தில் அது குப்பாயம் என்று ஒரு உணவு, பாலும் வெள்ளத்தையும் மட்டும் சேர்த்து செய்வாங்களாம். அது இன்றைக்கும் சில வீடுகளில் செய்கிறதா கேள்வி. இப்போது ஆனால் கிராமங்களில் நிறைய பேர் வந்து இடம் பெயர்ந்து, நீங்கள் மாடுன்னு சொன்னீங்க, மாடுன்றதுக்கு இன்னொரு பொருள் வந்து இடம் என்று கூட இருக்குது. ஆனால் எல்லோரும் இடம்பெயர்ந்து நகரங்களுக்கு சென்று விடுகிறார்கள். அதனால் இந்த பொங்கலுடைய முக்கியத்துவம் நாள்பட்டு இப்போ 2030s 2040s பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பொங்கல் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐயமும் ஒரு பக்கத்தில் அப்படியே இருக்குது இல்லையா? உங்களுடைய சிந்தனை அதை ஒட்டி என்ன இருக்குது? என்னுடைய பள்ளிக்கூட பருவங்களில் பொங்கல் வாழ்த்து அட்டைகள் வரும். உண்மை, நம்ம வீட்டில் பெரிய நூல் கயிறு கட்டி அதில் அந்த வாழ்த்தட்டைகள்லாம் போடுவோம். நண்பர்கள் வீடுகள்லையும் அது மாதிரி இருக்கும், எந்த வீட்டில் வந்து நிறைய வாழ்த்தட்டை வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அதில் ஒரு பெருமிதமெல்லாம் உண்டு. இப்போ பொங்கல் வாழ்த்துக்கள் அட்டைகள் அனுப்புகிற மரபெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் வந்து குறுஞ்செய்தி தான், பொங்கல் மலர்கள் தான். ஆமாம், பொங்கல் மலர்கள் வருது, குறுஞ்செய்தியோடு போகுது. என்னுடைய பள்ளி பருவத்தில் திருப்பூர் மாதிரி இடங்களில் இந்த காணும் பொங்கலை பூப்பறிக்கிற நோன்புன்னு சொல்லுவாங்க. மாட்டு வண்டியில் குடும்பத்தோடு 15-20 பேர், தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைங்களோடு போய் பூங்காக்களில் போய் பூளைப்பூன்னு ஒரு பூ உண்டு, அதை பறிப்பாங்க. வீடுகளில் அதை செறிய வைப்பாங்க. பொதுவாக எல்லாம் போகி அன்றைக்கே வெளியில் சரி. ஆமாம், அதுக்கு மருத்துவ குணங்கள் உண்டு என்று கூட செய்து சொல்கிறாங்க. பூங்காக்களில் அவங்க வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம், இப்போ அதெல்லாம் வந்து கிராமங்கள்லேயும் கூட மெல்ல மெல்ல குறைய தொடங்கிடுச்சு. ஆனால் என்னுடைய சொந்த கணிப்பில் நீங்கள் 2020-2030 சொல்கிறீங்க இல்லையா, அப்போ எனக்கு என்னமோ அந்த சக்கரம் சுழன்று திரும்ப முன்ன மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கிற வேட்கை முக்கியமாக இளைஞர்களுக்கு வரும்னு தோணுது. இப்போவே நம்ம பார்க்குறோம், முன்னை விட அதிகமாக இந்த தமிழர்களுடைய மரபுகளை எல்லாம் அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இளைஞர்கள்ட்ட வந்திருக்கிறத பார்க்குறோம். எனவே காலம் போக போக இந்த உணர்வு அதிகமாகிறப்போ இன்னும் அதிக எழுச்சியோடு இந்த தமிழர் பண்டிகைகள் கொண்டாடப்படும்னு நான் நம்புகிறேன். சுழன்றும் ஏற்பினது உலகம் உடன்று உறவேத்தலை என்பது வள்ளுவருடைய அவருடைய திருவாக்கின்படி உழவர் திருநாளாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. திருவள்ளுவர் தினம் மிக சிறப்பாக நாம் வள்ளுவர் பிறந்தவைக்கு உலகம், அதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க, திருவள்ளுவர் என்பவர் திருக்குறள் எழுதினார், அந்த திருக்குறள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டது, அந்த தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் தமிழர்கள் என்று திருவள்ளுவர் வாயிலாக பல தமிழர்கள், அதாவது தமிழர்கள் அறியப்பட்டார்கள் என்ற உலக செய்தியும் உண்டு. திருக்குறளில் நீங்கள் வந்து வில்லுப்பாட்டு அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கா உங்களுக்கு? நிறைய பண்ணியிருக்கோங்க ஐயா, அதுக்கு ஒரு பாடல் கூட பாடலாம், எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ பாடுறேன். அதில் வந்து என்னென்னா, வள்ளுவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், வில்லேர் உழவர் பகைகளினும் கொள்ள இருக்க சொல்லேர் உழவர் பகை. நம்மக்கிட்ட வில்லும் இருக்குது சொல்லும் இருக்குது, அதனால் எங்களுக்கு யாருமே பகையே இல்லை. அந்த அளவுக்கு அந்த கலை மீது ஒரு அன்பு இருக்குது. அப்போ நம்ம பொதிகைக்கே எழுதின ஒரு பாடல் தான் அதை வள்ளுவர் நினைப்பா. இது பாடல் எழுதி பல ஆண்டுகள் ஆச்சு. அதாவது ஏர் உழவனை பார்த்து ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து இந்த பொங்கலுக்கு அருமையாக பணி செய்கிறதுன்ற மாதிரி பாட்டு சுருக்கிய நேரத்தில் முடிச்சிடுறேன். வேலெடுத்த முருகன் கையில் ஏறெடுத்தானோ, வேணுகான கண்ணன் வந்து நீர் இறைத்தானோ, வீணை மகள் மின்விரலால் நாற்று நட்டாளோ, எனக்கு வேண்டியவள் தமிழ்த்தாயே பாட்டிசைத்தாளோ, வள்ளுவர் வீட்டு வாசலிலே வாசுகியால் இட்ட பொங்கலிலே வந்து பிறந்த பொங்கல் கொண்டாட்டம் வாழ்த்து சொல்லுது நேரினிலே, கும்பிடுற கைகளைப் போல் திருவிளக்கு ஜோதி கொத்து மஞ்சள் பொங்கலுக்கு சொல்வதென்ன சேதி, உழைப்போர்க்கு நன்றிதனை சொல்லிடுதா கேளு, உழவனையே கைகூப்பி கும்பிடுதா பாரு. அவர் சொன்ன மாதிரி அது உடனே எனக்கு பண்டைய நினைவு தான் வருது. வெள்ளக்குடி நாயனார்னு ஒரு புலவர், அரசர்களுடைய வெற்றி போர்க்கால்களில் இல்லை உழவர்களின் ஏற்கால்களில் என்று ஒரு அருமையான பதம் எழுதியிருக்கிறார். இப்போ உழவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கின்றன, அரசாங்கம் வந்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க.
இந்த உழவர் திருநாளில் உழவர்கள் இன்னும் தொடர்ந்து அந்த பணியாற்ற வேண்டும். ஆனால் கிராமங்களில் பார்த்திங்கன்னா மாடுகள் போயிட்டு நிலத்தில் நடந்தால் அது மண்ணுக்கு வலிமை என்று ஒரு இது உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இயந்திரமயமாக்கப்பட்டது இல்லையா. இந்த இயந்திரமயமாக்கல் சூழலில் உழவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உழவு தொழிலை? ஆமாம், இன்றைய பெரிய இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையும் விவசாயிகளுடைய வறுமை தானே இல்லையா. அதனால் அங்கே மேலே வந்து எல்லாரும் ஒரு பரிவோடு அவங்களுக்கு எந்த வகையில் உதவுறது அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணி பல நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்போ தான் இந்த பொங்கலெல்லாம் நம்ம கொண்டாடுறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கும். உழவர் திருநாள்னு சொல்கிறோம், நம்ம அத்தனை பேரும் உழவர் திருநாளை கொண்டாடுறப்போ ஏராளமான உழவர்கள் வறுமையிலையும் பட்டினியிலையும் இருக்கிறது அப்படிங்கிறது நியாயம் இல்லை. அதனால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும். இவங்க வள்ளுவரை பற்றி சொன்னாங்க, முக்கியமாக வள்ளுவர் தினத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி, வள்ளுவர் படிக்கப்பட வேண்டியவர் மட்டுமல்ல பின்பற்றப்பட வேண்டியவர் இல்லையா. கல்லுண்ணாமை வள்ளுவர் எழுதியிருக்காரு, அதை படித்தா போதாது, அதை பின்பற்றணும். இல்லை அதை படிச்சுட்டு மறந்துடுறாங்க இல்லைங்களா, அந்த மறதியை போக்குறதுக்காக தான் அவர் பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. வள்ளுவருடைய குரலுடைய இன்னொரு பெருமை, காலத்திற்கு தகுந்த மாதிரி அது பொருள் தருது. திருச்சி புலவர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் எழுதுகிறார், உங்களுக்கு தெரியும் அந்த குரல், கண்ணுடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. டாக்டர் மூவா தொடங்கி சுஜாதா வரையிலும் அதுக்கு எழுதின பொருள், கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்டால் காதலர்கள் வாயால் பேச தேவையில்லை என்பது தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் அந்த காதலர்கள் திருமணம் செய்து கொள்வது உறுதி, எனவே உறவினர்களோ நண்பர்களோ எதிர்த்து சொல்கிற வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு ஒரு புது பொருள் காண்றாரு. இது மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த காலத்தில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றைக்கும் பொருள் தருது. ஆச்சரியமான விஷயம், அதில் தமிழ்ங்கிற வார்த்தையே கிடையாது. அதில் தமிழர்களுக்கான நூல், உலக மக்கள் அனைவருக்குமான நூல், 133 அதிகாரம். எத்தனை தலைப்புனா 133 கிடையாது, அதிகார தலைப்பு 132 தான். குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்பு பொருட்பாலனையருக்கு, காமத்து பாலனையருக்கு. ஆக உலக புகழ் பெற்ற பல உயர்ந்த மதங்கடந்த சிந்தனைகளை சொன்ன திருக்குறள் நம் தமிழில் இருக்குது அப்படின்னு பெருமைப்பட்டு மட்டும் புண்ணியம் இல்லை. அதில் எதையெல்லாம் நம்ம பின்பற்றுறோம், நம்ம அரசியல்வாதிகள் மந்திரிகள் பின்பற்றுறாங்க, மக்கள் பின்பற்றுறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் தமிழர்களுடைய எதிர்காலம். நீங்கள் அருமையாக சொன்னீர்கள், இனிய உழவாக இன்னாத கூறுதல் கனியற்ப காய் கவர்ந்துட்டு, இனிமையான சொற்களை மட்டும்தான் நம்ம வந்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான திருக்குறளை ஒட்டி நான் ஒரு கிராமிய சூழலில் நீங்கள் பேசினதை நான் கேட்டேன். அந்த கருத்தை நான் மீண்டும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஏன்னா இனிமையான வார்த்தைகளை மட்டும் தான் பேச வேண்டும் என்பதாக. அதாவதுங்க, வில்லுப்பாட்டு நாங்கள் வில்லுப்பாட்டுக்காரங்க போனாலே வாழைவே மாமா போகிறாங்கன்னு சொல்கிற ஒரு உலகம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை என் கண்ணே என் ராஜான்னு சொல்லும்போது அது ராஜாவான்றது பெருசு இல்லை. என் கண்ணே என் ராஜான்னு சொல்லும்போது அது கண்ணாவும் இல்லாமல் இருக்கலாம், ராஜாவாக இல்லாமல் இருக்கலாம். நல்ல விஷயத்தை சொல்லி ஒருவன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் என்பது மகான் வாக்கு. அதனால் உள்ளதைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை. உள்ளதை மிகைப்படுத்தி என்று சொல்லாமல் உள்ளதை எப்படி வர வேண்டும் என்று கணித்து சொல்லுவதும் ஒரு கவிஞனுடைய கடமை. அதனால தான் அப்பா எல்லா விஷயத்திலுமே இனிமையாக வாழ்க வாழ்க என்று சொல்லும் வார்த்தை, பொங்கல் எப்படி இனிக்கிறதோ அந்த மாதிரி நம் வார்த்தைகள் இனிக்க வேண்டும். பல்லாண்டு வாழ்க என்று சொல்ல வேண்டும். நல்ல விதமாக இருக்குது, தீய விதமாகவும் இருக்குன்னா, நல்ல விதமாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக சொன்னால் தீய விதம் தானாக போயிடும். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறேன், கோணல் கோணல் கோணல்னு ஒரு குச்சியை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு நல்ல குச்சியை பக்கத்தில் போட்டிங்கன்னா தானே சரியாக போகுது. அதுதான் வில்லிசை குச்சி. இந்த ரெண்டு முனையும் சேர்க்கிறத பார்த்தீங்களா, எப்படி வண்ணுக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் பொங்கல் உதவுகிறதோ அப்படி இரண்டு முனைகளை சேர்க்கக்கூடிய அற்புதமான இந்த வில்லிசை கலையின் மூலமாக இனியதை மட்டுமே எடுத்து சொல்லி வெற்றி கண்ட குடும்பம் எங்கள் குடும்பம். காரணம், அதற்கு கலை உதவுகிறது. மகிழ்ச்சி, நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஒரு இப்போ வந்து எப்பயுமே ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு செய்தியை நான் இப்போ ரீவைண்ட் பண்ணி திருப்பி கேட்குறேன். என்னென்ன, இந்த பொங்கல் பானை பற்றி சொன்னீங்க இல்லையா, அந்த பொங்கல் பானையில் அல்லது பொங்கல் நாட்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களுக்கும் பல இது இருக்குது இல்லையா, அதுக்கான பயன்பாடுகள் இருக்குது. அதை பற்றி குறிப்பாக அந்த மஞ்சள் கட்டுறோம் இல்லையா, ஆமாம், அதுக்கான சிந்தனை ஓட்டம் என்ன? மஞ்சள் வந்து அதான் நம்ம விழ நம்ம உழக்கூடிய நிலம், நிலத்தில் விழுந்து விளையும் மஞ்சள். மஞ்சள் என்பது மங்களம். அந்த மங்கள மங்கள சின்னங்களை பூரா அதில் இருக்கும். மஞ்சள் இருக்கும், குங்குமம் இருக்கும், சுண்ணாம்பு தடவப்படும், மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, உழவனுக்கு மரியாதை. என்ன என்னெல்லாம் நிலத்தில் விளைகிறதோ அத்தனையும் அங்கு வைத்து கும்பிடப்படும். ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு செய்தியை சொன்னீங்க. நிச்சயமா. ஆனால் நம்முடைய எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தில் நான் படித்த செய்தியை நான் அவர்கிட்ட இப்போ சொல்கிறேன். என்னென்னா, அந்த மஞ்சள் கொத்தில் இருக்கிற மஞ்சளை எடுத்து 5 பெரியவர்கள்ட்ட, குறிப்பாக சொல்லியிருக்காங்க, பெரியவர்கள்ட்ட ஆசி வாங்கி அதை வந்து தேய்த்து
குறிப்பாக மகளிர் பயன்படுத்த வேண்டும், அது நோய்க்கான மருந்து என்று உங்களுடைய புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். அது அந்த சிந்தனை ஓட்டத்தை பற்றி சொல்லுங்க. நோய்க்கான மருந்துன்றாங்க பயன்படுத்தக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நோய் வராமல் தடுக்கிற மருந்து பொருட்களாக தான் இருக்குது. மிளகு, மஞ்சள், ஜீரகம், சுக்கு, பெருங்காயம், இதையெல்லாம் அளவாக நாள்தோறும் பயன்படுத்தினா எந்த வியாதியும் வர வாய்ப்பில்லை. நம்முடைய உணவு பழக்க வழக்கமே மருந்து கலந்ததாக இருக்குது. இதே வள்ளுவரும் சொல்கிறார் இல்லையா, ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு பசி வந்த பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. வள்ளுவரை பற்றி சொல்கிறப்ப இன்னொரு சிந்தனையை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்றைக்கி ஏராளமான இடங்களில் பல்வேறு வகையான சச்சரவுகள், மேடை பேச்சால், பேட்டிகளால் எண்ணற்ற சச்சரவுகளை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாகாவாராயினும் நாகாக்க அப்படிங்கிறத மறக்கிறது. இவங்க சொன்னாங்க இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் இல்லாமல் நாக்கை சரியாக பயன்படுத்தி நாகரிகமானதை மட்டுமே பேசுவோமானால் இந்த சச்சரவுகளுக்கோ பிரச்சனைகளுக்கோ இடமே இல்லை. எனவே திருக்குறள் 1330 குறளும் மிக மிக உயர்ந்தது என்றாலும் கூட இன்றைய அரசியல் கள சூழ்நிலையிலும் பொதுமக்களுடைய மனப்போக்கிலும் நாம் பதிவிக்க வேண்டிய குறள் என்பது யாகாவாராயினும் நா காக்க அப்படிங்கிற குறள்ங்கிறத தெரிவிக்க விரும்புகிறேன். அருமையான தமிழர் திருநாள் பற்றிய ஒருவரி செய்தி உங்களிடம் ஒருவரிடம் எதிர்பார்க்கிறேன். ஒருவரி செய்தி சொல்லுங்கள். இனிமை பொங்கட்டும், இதுதான் என்னுடைய ஒரே செய்தி. முழு தமிழில் சொன்னீங்கன்னா அன்பு பொங்கட்டும், ஆற்றல் பொங்கட்டும், இனிமை பொங்கட்டும், ஈகை பொங்கட்டும், உழைப்பு பொங்கட்டும், ஊக்கம் பொங்கட்டும், இளமை பொங்கட்டும், ஏர்த்தொழில் பொங்கட்டும், ஐக்கியம் பொங்கட்டும், ஒரு துணை ஆண்டவன் துணை பொங்கட்டும், ஓயா உழைப்பு பொங்கட்டும், ஔவையின் தமிழ் பொங்கட்டும், மூன்று ஆயுத எழுத்து அதுவே நமக்கு தமிழ். இனிமையான ஆயுதத்தை பயன்படுத்தி இனிமையான பொங்கலை கொண்டாடுவோம். திக்கட்டும் அந்த உயிரெழுத்துக்களால் அவருக்கு அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய ஒரு வரி செய்தி என்ன? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிற திருக்குறள். எனவே விவசாயிகளை பொறுத்து தான் இந்தியாவினுடைய எதிர்காலமே இருக்கு என்பதனால் விவசாயிகளுடைய நலனை நோக்கி நம்முடைய அத்தனை திட்டங்களும் செயல்பட வேண்டும். இதுதான் என்னுடைய இன்றைய செய்தி. மிக அருமையான ஒரு பதிவுகள். நேயர்களே, நாம் அனைவரும் தமிழர் திருநாள் என்னும் போகி பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்னும் கன்னிப்பொங்கல், திருவள்ளுவர் திருநாள் என்று வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக மகிழ்வோடு அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடி வருகின்றோம். இந்த பொங்கல் விழா என்பது உலகம் முழுவதும் தமிழர்களின் ஒரு பாரம்பரிய விழா. பல நாடுகளில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று நாம் பேசியது இன்னும் பன்னெடுங்காலம், பல நூற்றாண்டு காலம் பொங்கல் விழா இனிமையாக இன்பமாக எல்லோரும் மகிழ்வுடன் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாக கண்டிப்பாக தொடரும். அந்த தொடரும் மகிழ்ச்சிக்காக நாம் அனைவரும் மேலும் பூரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் இருவருக்கும் நான் நன்றி பாராட்டுகின்றேன். மீண்டும் இன்னொரு வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.